Assalamu alaikum. Hello everyone. Welcome to Tasty Universe. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டு தீபாவளி ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் பார்க்க போறோம். காஜு கட்லியும் ரவா லட்டும் செய்ய போறோம். ரெண்டு ஸ்வீட்மே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். ஃபர்ஸ்ட் ரவா லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரவா லட்டு செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பால் 2 கப் ரவா எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவா மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1.25 கப் சீனி மெஷர் பண்ணிக்கோங்க. மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு திருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. ரேசின்ஸும் கேஷ்யூ நட்ஸும் எடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் தூள் இல்லைன்னா ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க. 100 ml பால் எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க சீனியை மிக்ஸி ஜாரில் போட்டு இதே மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் சூடு வந்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நட்ஸையும் ரேசின்ஸையும் அதில் போட்டு ஃப்ரை பண்ணிடுங்க. இதே மாதிரி லைட் கோல்டன் கலருக்கு வந்த பிறகு எடுத்துருங்க. இப்போ ரேசின்ஸையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரவாவை போட்டுருங்க. ரவாவை 3-4 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் அப்போ ரவாவோட கலர் மாறிடும். அரைச்சி வச்சுருக்க சீனி அதில் சேர்த்துருங்க. சீனியை ரவாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. திருவண தேங்காய் அதில் சேர்த்துருங்க. ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரேசின்ஸையும் கேஷ்யூ நட்ஸையும் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எடுத்து வச்சிருக்க பால் அதில் சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். இது லேசாக சூடாக இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிருங்க. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா பால் ஷேப்பில் வரலன்னா கொஞ்சமாக பால் தெளிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரவா லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காஜு கட்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காஜு கட்லி செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பால் 1/2 கப் அளவு கேஷ்யூ நட்ஸ் எடுத்திருக்கேன். இது 250 கிராம் இருக்குது. 1 கப் அளவு சீனி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கேஷ்யூ நட்ஸை போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க.
இதே மாதிரி இருக்கணும். பேனில் சீனியை சேர்த்துக்கோங்க. அதில் தண்ணியை ஊற்றிடுங்க. சீனி நல்லா கரையணும். ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்க கேஷ்யூ நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கேஷ்யூ நட் பேஸ்ட் நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும். பேனில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க கீயை சேர்த்துருங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கெட்டியாக வந்துருச்சு. கேஷ்யூ நட் பேஸ்ட் ரெடி ஆயிருச்சு. பேக்கிங் பேப்பர் போட்டுக்கோங்க. அதில் நெய்யை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாவை அதில் வச்சுருங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. பேக்கிங் பேப்பர் ஆட்டி மேலே கவர் பண்ணிடுங்க. சப்பாத்தி ரோலர் வச்சு மெதுவாக ரோல் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. கட் பண்ணுற நைஃப்பில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த காஞ்சு கட்லி ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீட்டில் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டேஸ்டி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.